வணக்கம் நண்பா, தளபதி 67 படத்துல இருந்து ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் பாத்தீங்கன்னா இப்ப கிடைச்சிருக்கு. சோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பாக்கலாம். இந்த ஒரு அப்டேட் சில பேருக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம், சில பேருக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தோணும். சோ அப்படிப்பட்ட ஒரு அப்டேட் தான் இப்ப கிடைச்சிருக்கு. ஆமா நண்பா, தளபதியோட 67 படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கான அபிஷியல் அப்டேட் தான் இன்னும் வரலையே தவிர, டைரக்டர் லோகேஷ் அந்த படத்துக்கான வேலைகளை இப்பவே ஸ்டார்ட் பண்ணி நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில தளபதி 67 படத்துல தளபதிக்கு ஜோடியா சமந்தாவை நடிக்க வைக்கிறதுக்கு இப்போ பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கான். பொதுவா லோகேஷோட படங்கள்ல ஹீரோயினுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாரு. அந்த மாதிரிதான் கைதி அண்ட் விக்ரம் படங்கள் ஒரு ராவான படமா அமைஞ்சது. சோ அதே மாதிரிதான் தளபதி 67 படமும் லோகி யூனிவர்ஸ்ல ஒரு தரமான ராவான படமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இப்ப வந்து சமந்தா கூட பேச்சுவார்த்தை நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. அப்படியே இந்த படத்துல சமந்தா கமிட் ஆனாலும் ஒரு பெரிய ரோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது. ஹீரோயினி அப்படிங்கிற ஒரு பேருக்காக படத்துல சமந்தா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் தளபதி 67 படத்துல ஹீரோயினியே இல்லாம இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும். சோ டைரக்டர் லோகேஷ் என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த ஒரு அப்டேட் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே உடனுக்குடன் பெற மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.